ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூலை 6th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாசா. நாசாவோட அப்ரிவியேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணீங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1958. இன்றைக்கி என்ன இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாசாவை பார்த்தீங்கன்னா, நாசா வந்து ஒரு சின்ன சாம்பிள் வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆஸ்ட்ராய்ட் ரியுகூவில். அது இந்த ஆஸ்ட்ராய்ட் நேம் வந்து ரியுகூ. அது வந்து யார் எக்ஸாமின் பண்ணதுனா, மைக் ஜோலன்ஸ்கை அப்படிங்கிறவர். இந்த நேம் ஞாபகம் வச்சிங்க நீங்கள். ஆஸ்ட்ராய்டுங்கிறது ஒரு மைனர் பிளானட் ஆஃப் த சோலார் சிஸ்டம் தான், சிறு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிபிஐஐடி. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, ஓஎன்டிசி, அதாவது ஓஎன்டிசினா ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிறது. இதோட எய்ம் என்னென்னா, ஓப்பன் நெட்ஒர்க்ஸை வந்து டெவலப் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்மே. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அப்ரிவேஷனும் பார்த்துங்க. டிபிஐஐடிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது. ஓஎன்டிசிங்கிறது ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது வந்து ஓஎன்னுங்கிறது ஓப்பன் நெட்ஒர்க்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்டிஸ்ட் டிடெக்ட் நியூ சோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் வேவ்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நியூட்ரான் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோல் அது ரெண்டும் கொல்யூஷன் ஆகி ஒரு வேவ்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிப்பிள்ஸ்னால் என்னென்னா அந்த சிற்றலைகள் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து இது நடந்திருக்கு. ஸோ நியூட்ரான் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம், அதாவது கொலிஷன் ஆகிருக்கிறது. இது நியூட்ரான் ஸ்டார் பிளாக் ஹோல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்ஏயு. அதாவது டிஎன்ஏயுனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அவங்க வந்து ஒரு எலிஃபேண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது நல்ல ஒரு கிராஸ் அண்ட் ட்ரீஸோட வாழ்கிறதுக்கான ஒரு வந்து இருப்பிடத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்காங்க. அது ஒரு ப்ராஜெக்டாக யார் யார் இதில் சேர்ந்துருக்காங்கன்னா, டிஎன்ஏயுவும் எஃப்சி அண்ட் ஆர்ஐ, அதாவது ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்கிறாங்க. அது வந்து எதுக்கு, இந்த ப்ராஜெக்டோட மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எல்லா எலிஃபேண்ட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு கிராஸ் அண்ட் ட்ரீஸ், அதாவது வந்து நேச்சுரலாக ஒரு அந்த இடத்துல ஒரு வளரக்கூடிய ஒரு இருப்பிடத்தை வந்து தேடுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 6th கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 5th என்னென்னா, இந்தியா ஃபஸ்ட் சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு, ஹிமாச்சல் பிரதேஷில் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சிங்க. நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இது ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு க்ளூ தான், இது வந்து உண்மையாக இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ ட்ரக்னா லேடிஸோட ஜென்ஸ் வந்து நிறையா அடிக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ ஹிம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க, ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரைட் ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ் இதை வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணதுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி அனௌன்ஸ்டு த இன்டர்மீடியேட்ரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா. இந்தியா. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, இந்தியா. ஸோ இது வந்து ஒன் வேர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ட்ரா சொன்னது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.